இன்றைய மன்னா. அன்று ராத்திரியிலே தேவன் சாலமோனுக்கு தரிசனமாகி, நீ விரும்புகிறதை என்னிடத்தில் கேள் என்றார். 2 நாளாகமும் 1:7. நம்முடைய தேவன் நம்முடைய விருப்பத்தை நிறைவேற்றக்கூடிய தேவனாக இருக்கிறார். சங்கீதக்காரன் தாவீது சொல்லும் பொழுது தம்முடைய மன விருப்பத்தின்படி அவர் செய்கிறார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. நம்முடைய விருப்பங்களை, நாம் எதிர்பார்த்திருக்கக்கூடிய காரியங்களை அவர் நமக்கு செய்வதற்கு போதுமான ஆண்டவராக இருக்கிறார். சாலமோனை பார்த்து கர்த்தர் கேட்டார், நீ விரும்புகிறது என்ன என்று சொல்லி. சாலமோன் தேவனை பார்த்து, இந்த ஜனங்களை நீதியாய் நடத்துவதற்கு, நியாயமாய் விசாரிப்பதற்கு ஞானமுள்ள இருதயத்தை தாரும் என்று கேட்ட பொழுது தேவன் அவனை பார்த்து ஆச்சரியப்பட்டு, அவன் கேட்ட ஞானத்தையும் கேளாத ஐஸ்வர்யத்தையும் கனத்தையும் மகிமையையும் அவனுக்கு தந்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தேவன் நம்முடைய வாழ்விலும் அப்படிப்பட்ட காரியம் செய்யக்கூடிய ஆண்டவராக இருக்கிறார். நாம் நினைப்பதை விட, நாம் எதிர்பார்ப்பதை விட அதிகமாய் செய்கிற தேவன் நம்முடைய தேவன். நம்முடைய வாழ்விலும் கூட விருப்பங்கள் நிறைவேற்றப்பட வேண்டுமையானால் நாம் என்ன செய்ய வேண்டும்? முதலாவது, நாம் தேவனை முழு நிச்சயமாய் நம்ப வேண்டும் என்று வேதம் சொல்கிறது. வேதாகமம் முழுக்க வாசித்து பார்க்கிற பொழுது அவர் மீது நாம் விசுவாசம் கொள்ளும் போது, அவரை நம்பும் போது நம்முடைய விருப்பங்களை தேவன் நிறைவேற்றக்கூடிய ஆண்டவராக இருக்கிறார். 2வது காரியம், தேவனுக்கு சித்தமான காரியத்தை கேட்கிற பொழுது, அவருடைய சித்தத்துக்கு ஏற்றவாறு நடந்து கொள்கிற பொழுது நம்முடைய விருப்பத்தை தேவன் நிறைவேற்றக்கூடிய தேவனாக இருக்கிறார். வேதாகமத்தில் இருக்கிற ஒவ்வொரு பரிசுத்தவான்கள் வாழ்க்கையெல்லாம் வாசித்து பார்க்கிற பொழுது அவர்கள் தேவ சித்தத்தையே செய்ய விரும்பினார்கள், தேவ சித்தத்தையே நாடினார்கள், தேவனுடைய சித்தத்திற்கு ஏற்றபடி நடந்து கொண்டார்கள். தேவன் அவர்கள் வாழ்வில் அவர்கள் விருப்பத்தை நிறைவேற்றி அவர்களை கனப்படுத்தி அவர்களை உயர்த்தி வைத்தார் என்பதிலே எந்த விதமான மாற்றமும் இல்லை. நம்முடைய வாழ்விலும் நாம் தேவ சித்தம் செய்வோம், அவர் மீது நம்பிக்கை கொள்வோம், தேவன் தரக்கூடிய பரிபூர்ணமான நன்மைகளை பெற்றுக் கொள்வோம். இந்த நாள் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருப்பதாக. காட் பிளெஸ் யூ.